கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் நம்ம பிக்பாஸ் சீசன் 4 மற்றும் 5 வந்துட்டு அக்டோபர் மாதத்தில் தொடங்கினதை தொடர்ந்து இப்போ வரக்கூடிய எல்லா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன்ஸ் இதெல்லாமே பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேயுமே நடத்துவாங்க. அதில் கண்டஸ்டன்ஸுமே ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கெஸ்ட்டும் வந்துட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து விழாவை சிறப்பிப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இப்போது சீசன் 5ல ஆயுத பூஜை இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வரதை தொடர்ந்து கெஸ்ட் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கு. அதுலேயும் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பிரபல நடிகரான சிவகார்த்திகேயன் அவர்கள் தான். சிவகார்த்திகேயன் அவர்களுடைய ப்ரொடக்ஷனில் அவருடைய நடிப்பில் இப்போ டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய படம் வந்துட்டு வெளியாகி இருக்கு. இதை நெல்சன் திலீப் குமார் வந்து இயக்கியிருக்கிறாரு. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், நெல்சன் அவர்கள் வந்துட்டு தளபதியோடைய அடுத்த படத்தையும் இயக்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவருடைய படம் அப்படின்னா அதுக்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது எல்லாத்தையுமே டாக்டர் படம் பூர்த்தி செஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து இந்த செலிப்ரேஷனை வந்துட்டு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் பிக்பாஸோட சேர்ந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் வரப்போறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கூட இன்னொரு ஒரு கெஸ்ட்டும் வருவாங்களாம், அது யார் அப்படின்றது இன்னும் தெரிய வரல. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னால் பிக்பாஸ் வந்து களைகட்டும் அப்படின்னு தான் சொல்லணும். சிவகார்த்திகேயன் அவர்களை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். நடிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு அவர் விஜய் டிவியில் தான் ஆங்கராக இருந்தார். ஸோ விஜய் டிவிக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் இடையில ஒரு நல்ல பாண்ட் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதன் காரணமாகவும் டாக்டர் படத்துக்கான ப்ரொமோஷன் காரணமாகவும் விழாவை சிறப்பிக்கணும் அப்படின்றதுக்காகவும் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்துட்டு பிக்பாஸ் நிகழ்ச்சியில் வரப்போறாரு, வந்து மக்கள் என்டர்டெயின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கு. இதற்கான ப்ரோமோ இது எல்லாமே வந்துட்டு இன்னும் 2-3 நாட்களில் வந்துட்டு விஜய் டிவிலேயே ஒளிபரப்புவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ ஃபெஸ்டிவல் மோட் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பிக்பாஸ் வந்துட்டு செமையாக போகும் அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது அதுவும் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். ரசிகர்கள் எல்லாருமே இதை ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகியிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்ம தமிழில் பிக்பாஸ் வந்துட்டு சீசன் 5 வந்துட்டுருக்கு அப்படின்னா ஹிந்தியில் வந்துட்டு 3 மடங்கு அதிகமாக போயிட்டாங்க. பிக்பாஸ் சீசன் 15 வரைக்கும் போயிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த சீசன்லேயுமே இல்லாத ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இப்போது சீசன் 15 வந்து நடந்துட்டு இருக்குதான். அதாவது பிக்பாஸில் பொதுவாக அந்த காதல் அப்படின்றது அடிக்கடி வரக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒரே வேவ் லென்த்தில் இருக்கிறவங்க காதல் வயப்படுறது அப்படின்றது நம்ம தமிழ்லேயே கூட நடந்திருக்கு. ஆனால் ரொம்ப ரொமான்டிக்காக எல்லை மீறி நடந்துக்கிறது அப்படின்றது இப்போது சீசன் 15 ஹிந்தியில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முக்கியமாக மேசாயர் அப்படின்றவங்களும் லேசன் சேகல் அப்படின்றவங்களும் வந்துட்டு பயங்கர ரொமான்ஸில் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும், இவங்களால் மற்ற கண்டஸ்டன்ஸுக்குமே வந்துட்டு பெரிய தொந்தரவு இருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒவ்வொருத்தவங்களுமே வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என்னடா அவங்க இப்படி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, பிக் பாஸ்க்குள்ள வந்துட்டு ஓபன் கேமராவில் இந்த மாதிரி பண்றது வெளியில எல்லாருக்குமே தெரியுமே, இது கூட வந்துட்டு தெரியாம நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் அவங்கள பத்தி நிறைய பேசுறாங்க அப்படின்னும், இவங்க பண்றதே வந்துட்டு ரொம்பவே ஒரு ஆக்வர்டான சிச்சுவேஷனா இருக்கு, மக்களை வந்து முகம் சுளிக்க வைக்குது அப்படின்னு தகவல்கள் வந்து வெளியாகுது. ஸோ இந்த ரெண்டு கண்டஸ்டன்ட் மேலேயும் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களா, இல்ல பிக் பாஸ் 15 வந்துட்டு மக்கள் தரப்புல இருந்தோ இல்ல வேற ஏதாவது அமைப்பின் தரப்புல இருந்தோ எதிர்ப்புகள் கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சர்ச்சை எழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடக்கும் அப்படின்றதை எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நம்ம தமிழ் பிக் பாஸ் சீசன் 5 சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து என்ட்ரி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு என்ஜாய் பண்ணுவீங்க, உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.